பரலோக தந்தையே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும், உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நமக்கு நாம் வேதத்தை வாசித்து முடிக்க ஒரு முறையாகலும் வாசிக்க யோபுவின் புத்தகம் 40 அதிகாரம், யோபு 40. பின்னு கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ உள்ளவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, இதோ நான் நேசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் ரெண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனைப் போல நீ அரைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனுடைய பயத்தைப் போல உனக்கு பயமுண்டோ? அவரை போல் இடிமுழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? இப்போது நீ முக்கியத்துவத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கரகத்தை வீசி அகந்த உணவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கனை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தகாரத்தில் கட்டி போடு. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். இப்பொழுதும் பிகமோத்தை நீ கவனித்துப்பார், உன்னை உண்டாக்குனது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டைப் போல புல்லை தின்னும். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுரு மரத்தைப் போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது, அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. அது தேவனுடைய கிரியைகள் பிரதானமான ஒரு கிரியை, அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும். தலைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலகரிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதி அத்தனை தண்ணீர் அருகின் முகத்திலே மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? முக்கணாங்கயிறு போட அதன் முக்கை யார் கூத்தக்கூடும்? அதிகாரம் 41. லிபியாதானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை விடுவிக்கிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அது தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ? அது உன்னுடைய உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ? ஒரு குருவியோடைய விளையாடுகிறது போல நீ அதனுடைய விளையாடு. அதை நீ உன் பெண் மக்களண்டையிலே கட்டி வைப்பாயோ? கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயாசப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வளையங்களினாலும் எரிவாயோ? அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? அதை எழும்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள், அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடலை செய்வன் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதன் போர்வையை கிளம்பக்கூடியவன் யார்? அது ரெண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? காற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள், முத்திரை பதிப்பது போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரணைப்பாக மிக சிறப்பாயிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது.
அவைகள் ஒன்றோடொன்று ஓடிக்கொண்டு இணைப்பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தயங்கள் புறப்பட்டு அக்னி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிலிருந்து புகையை புறப்படும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். அதன் கழுத்திலே பலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்கு கூத்தாடும். அதன் உடற்கூறுகள் அசையாத கட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அது நெஞ்சு கல்லை போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாக இருக்கும். அது எழும்பும் பொழுது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம் ஈட்டி வல்லையாம் கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. அது இரும்பை வைக்கோலாக வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அதை அம்பு அதை துரத்தாது. கமன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவயவங்களின் மேல் ஓடும். அது ஆழத்தை உடலை பானையைப் போல் பொங்கப்பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். அது தனக்கு பின்னாக பாதையை துலங்கப்பண்ணும். ஆழமானது வெளுப்பான நரையை போல விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பாயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டுமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது என்றார். அதிகாரம் 42. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். ஏன் நாமுனால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாவப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாக யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதனால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். அப்பொழுது தேமானியனாகி எலிப்பாசும் சூர்மியனான பில்தாதும் நாகமாத்தியன சோற்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு தருகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையே ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2 மகளுக்கு கட்சியாள் என்றும் 3 மகளுக்கு கொரணேப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரியின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மாறிட்டான். ஆமே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களோடு நிறைந்து இந்த காரியங்களை வாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எப்படியாகலையும் இந்த ஆண்டு நாங்கள்
வேதத்தை வாசிக்க இதுவரையிலும் எங்களுக்கு உதவி புரிந்து இன்னும் தொடர்ந்து உதவி புரியும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வேண்டிய உணவு உடை சுகம் பலன் ஆரோக்கியம் தாரும். போகிற வருகிற இடங்களில் உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருக்கட்டும். பிள்ளைகளுடைய நினைவுகளை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், தூரத்தில் அறிந்திருக்கிறீர். இந்த அவைகளின் நினைவுகளை நீர் ஒவ்வொருடைய நினைவுகளையும் உம்முடைய நினைவுகளின்படி அல்ல என்று பார்க்கிறோம். உம்முடைய நினைவுகளின்படி ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கட்டளையிடும். இந்த கல்லின் மேல் கட்டுகிறவன் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறீர். இந்த கல் ஜீவக்கல், மெய்யான கல், இயேசுவாகிய கல்லின் மேல் சபையை கட்டவும் திட்டங்களை தீட்டவும் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கறதற்காக சொத்துறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம், ஆமேன், ஆமேன்.